சாங் பார்க்கும்போது அவ்வளோ கிளாஸா அவ்வளோ அழகா இருந்தது. ரொம்ப நன்றி. இது எல்லாத்தையும் விட எனக்கு எப்பவுமே எங்க அண்ணன் இருக்கார்ல நிக்கில், உங்களால் நான் உங்களுக்காக நான் எவ்ரி செகண்ட் காஸ்டியூம் மாற்றக்கூடியது ராமராஜன் கூட கிடையாதுங்க. நிச்சயமான வரும்போது கலர்ஃபுல்லாக காஸ்டியூம் இருந்துச்சு. இப்போ பாருங்க இந்த கொரோனா பிபி கிட்ல ஷர்ட் தச்ச மாதிரி ஒரு காஸ்டியூம். ஐயோ நீ அவரை அப்படிலாம் நினைக்காத. நான் உட்காந்தே அவர் வந்து சொன்னல, அவர் என்ன சொல்லுவார், மிகப்பெரிய ஜாம்பவான்களே ரெண்டு பேர் நிற்கும் போது 50 கேமரா இருக்கும், அப்படி 50 கேமராட்டையும் சார் இங்கே பாருங்க, சார் அங்கே பாருங்க, எல்லாம் ஃபோட்டோ எடுங்க, அதுக்கப்புறம் படுக்க சொல்லிவாரு, ஃபுல்லாக ஸ்லீப் 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 எல்லாம் படுத்துட்டு எடுப்பான். ஓகே அப்படியே, அதுக்கப்புறம் அங்கே கேமரா, ஓகே அப்படியே சார், ரைட்டில் இருந்து அப்படியே பேன் பண்ணுங்கள் சார், அங்கேருந்து பேன் பண்ணுங்கள். ரெண்டு ஜாமான்னு சொன்னது யாரும் தெரியும், சூப்பர் ஸ்டாரையும் சரி ரஜினி சாரையும் வச்சுட்டு நடுவில் நிற்பார். சார் இங்கேருந்து பேன் பண்ணுங்கள் சார், அங்கே பாருங்கள், அங்கேருந்து இப்படி வாங்க, ஓகே ஓகே டவுன் பண்ணுங்கள், முடிஞ்சா ஓகே அந்த மாதிரி. அண்ணன் வாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஒரு அற்புதமான அண்ணன் வந்து, உங்களால் நான் உங்களுக்காக நான். இப்போ வந்து அவர் படத்தில் நடித்து ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங் வேறு ஆகிட்டார். அதனால் எவ்ரி செகண்ட் நான் வரும்போது ஒரு காஸ்டிங் போட்டு, இவரை மாதிரி காஸ்டிங் வந்து போடுறதுக்கு உலகத்திலே யாரும் கிடையாதுங்க. ஒரு மக்கள் தொடர்பு வந்து அவர் போடுற ஜிங்கனா, நம்ம வந்து பழைய ராமராஜனை நம்ம கண்ணுக்கு கொண்டாடக்கூடிய ஒரே ஆளுவர் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷூ, இது இங்கே ஹெட்ஃபோன் வச்சுட்டு தான் இருப்பார், ஹெட்ஃபோன்லேயே பேசிக்கிட்டே இருப்பார், யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியாது, வர்ற எல்லாத்துக்கும் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து படத்தில் நடித்தார், காஸ்டியூமை மாற்றினார், ஹேர் ஸ்டைலை மாற்றினார், அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கோட் ஷூட்லாம் போட்டார், அதுக்கப்புறம் விட்டா இப்போ ஒரு காஸ்டியூம் போட்டார், இதுக்கப்புறம் ஒரு காஸ்டியூம், அந்த மாதிரி அன்புக்குரிய அண்ணன். இந்த ஆடியோ லான்ச் வந்து ரியோ நடிச்சது. ஏ இருப்பா இரு, அதை நாலேஜ் தான், நமக்கு தான் நாலேஜே கிடையாது. அதை தாண்டி அந்த மாதிரி அன்பு தம்பி ரியோக்கு மனமார்ந்த நன்றி. இப்ப கை தட்டுங்க. ஒரு ஷோக்கு ஒரு ஆள் ஹேண்டில் பண்ணிட்டாலே அது எப்படி இருக்குன்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இல்லைண்ணே போதுமா? அது எப்பயுமே உண்டு, அது எப்பயுமே உண்டு, எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பேசுறது அவருக்கு பிடிக்காது, அது தெரியுமா தெரியாதா மிஸ்டர் ரோபோ? நான் சைலண்டாக தான் பேசினேன், அதான் பாருங்க நல்ல விஷயத்த சொல்றேன். ஆந்திராவிலேருந்து அவசரமா வந்தது எனக்கு தெரியுது.